குருகாந்த ஈசாய சச்சிதானந்தம். சான்ற பெருமக்களே, சிந்தனையாளர்களே, இந்த பூமி முழுவதும் பரவியிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சித்திரை திருநாள் நாம் மனித குலத்திற்கு சீர் செய்கின்ற நாளாக அமையட்டும், சிறப்புமிக்க நாளாக அமையட்டும், சிறந்த ஞானம் பெறுகின்ற நாளாக அமையட்டும். சீர்வரிசையோடு ஒரு பெண்ணை புகுந்த வீட்டுக்கு அனுப்புவது போல் இந்த சித்திரை அனைத்து சீர்வரிசைகளையும் அனைத்து மனித சமுதாயத்திற்கும் தந்தருளட்டும். மனிதன் மொழி, இனம், தேசம் என்று வேறுபாடு இல்லாமல் ஒற்றை கருத்துடையதாக ஒரே மனித குலம், நாம் அனைவரும் இறைவனுடைய அன்பு குழந்தைகள் என்பதை அனைவர் மனதிலேயும் ஆழமாக பதிய வைக்கின்ற நாளாக இந்த திருநாள் எழுச்சி பெறட்டும். பாரதியின் கூற்று, ஒரு பிடி உணவில்லையில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னார், அதை மாற்றி சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு தேசத்திலும் அந்த குடிமகனுக்கு தரமான கல்வியும் தரமான சுகாதாரமும் தரமான மருத்துவமும் தரமான கல்வியும் தரமான வேலைவாய்ப்பும் ஏழ்மையில்லா சமநிலை சமத்துவமும் எங்கு ஓங்குகிறதோ அந்த நாடு சிறப்புடையதாக இருக்கும். காழ்ப்புணர்ச்சி, உயர்வு தாழ்வு, இன வேறுபாடு, மொழி வேறுபாடு என்றெல்லாம் பேசித்திருகின்ற தலைவர்களெல்லாம் மனமாற்றமடைந்து மனமடைமாறி ஒழுங்காக செல்கின்ற இயற்கை ஒழுங்கமைப்புக்கு ஒத்தவாறு தன்னுள் ஏகுகின்ற உயிர்தான் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கிறது என்ற உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அப்படி எந்த ஒரு தலைவன் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுகின்றாரோ அவ்வளைவன் உலகில் சிறந்த தலைவனாக, சிறந்த குடிமகனாக, சிறந்த ஆத்மாவாக போற்றி புகழப்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருநாள் இந்த சித்திரை திருநாள். நாம் அனைவரும் ஒற்றை எண்ணத்தோடு, ஒற்றை குறிக்கோளோடு ஒன்றுபட்டு நாம் பிரார்த்திப்போமேயானால் உலகம் நம் கையில் அடங்கிவிடும். அனைவருக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வளமும் நலமும் மேலோங்கிக் கொண்டே இருக்கும். ஓர் இறைவன், ஓர் கொள்கை, ஓர் உலக ஆட்சி. இறைவன் அனைவருக்கும் பொதுவானவன், பஞ்சபூதம் அனைவருக்கும் பொதுவானது தானே. அப்போது இறைவன் மட்டும் எப்படி வேறுபட்டு பேறுபட்டாக இருக்க முடியும்? ஆக சகோதரர்களே, சகோதரர்களே, சிந்தியுங்கள். இந்த சித்திரை திருநாளில் சிறப்புமிக்க சிந்தனையாக மாறி உலகம் முழுவதும் நாமே பரவியிருக்கின்றோம். உலகில் இருப்பது அனைவருமே நம் அன்பு சகோதர சகோதரிகள், நம் ஓர் இறைவனுடைய குழந்தைகள் என்பதை மறவாமல் எல்லா மனிதகுலமும் எவ்வகையிலையும் எவ்விடத்தும் எப்பொழுதும் எக்காலத்தும் எந்நிலையிலும் எச்சூழலிலும் வளமான வாழ்வையும் நலமான ஆரோக்கியத்தையும் பெற்று எல்லா வகையிலையும் ஏற்றம் பெற்று வாழ இறையர்களும் குருவர்களும் எப்பொழுதும் துணை புரிந்து கொண்டிருக்குமாக என்று மகிழ்த்து மகிழ்ச்சியான மகிழ்ந்த நிலையில் வாழ்த்தி மகிழ்கின்றேன். ஓம் குருகாந்த ஈசாய சச்சிதா ஆனந்தம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.